ஹலோ கைஸ் நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்ட் பாய் இந்த வீடியோல நருஷிப்புடன் சீசன் நைன்டீன் எபிசோட் போர்ட்ட பார்க்க போறோம் ஓப்பனிங் சங் முடிஞ்சது அப்புறம் அதான் ஹிடன் ப்ளாட் செட் இண்ட்டு மோஷங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க வேறு அவனோட ஆப்பிட் நவர் கனெக்ட் பண்ணுவான் தேர்ட் ஐ ஃபோர் டீமை பார்ப்பான் ஃபோ ஓடுறத பார்த்துட்டு யூரோ நம்ம கிட்ட ரெண்டு ஸ்க்ரால்ஸ் இருக்குல்ல சீக்கிரம் டவர் கொள்ளாண்பா ஃபோ ஓடிட்டே இல்ல முடியாது என்ன எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல முதல்ல எனக்கு கொஞ்சம் ஃபன் வேணும்பா யோரோ நம்ம ஹிடன் வாட்டர் ஃபால்கான நேம் எடுத்துக்காதான் இந்த சூடியன் எக்ஸாம்ஸில் பத்துக்கிட்டேன்னுங்கிறத மறந்துட்டியான்னு கேட்பான் கேகன் நம்ம மாலை காசைக்காக கெனி நடந்தப்ப நைன்ட்டி செவன் மினிட்ஸ்ல முடிச்ச ரெக்கார்டை பீட் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் போகலான்பா எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாள் அவர் லிஸ்னே பண்ணிட்டு கடுப்பு போவாங்க கேகன் பொறுமையா இரும்பா யோரோ சரின்னுபா வில்லேஜ் ஜெயிலர் மட்டும் இப்படி நீங்க பண்றத பார்த்தா ரொம்ப அப்செட் ஆவா இருப்பாங்க அன்பா ஆமா ஹிடன் வாட்டர் ஃபால்க்கு பெருமை சேர்க்கறதால சிபுகிக்கு விருப்பம்பாங்க சிபுக்கி திங்க் பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் ஆவா கேகன் அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாருங்க அதை கன்சிடர் பண்ணி கண்பா ஃபூ சரி புரிஞ்சது கைஸ் எனக்கு வேற வழி இல்லை என்பா கேகன் யோரோ மனசுக்குள்ள லார்டோட விருப்பம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபூ தான்பா கேகன் யோரோ ஏன்னு தெரியல அவர் பேர் மென்ஷன் பண்ணா இவ அமைதியா ஒபே பண்றான்னு சொல்லுவா யோரோ ஃபூ போறத பார்த்துட்டு எங்க போறேன் கேப்பாங்க சென்ட்ரல் டவருக்கு தான் வேற எங்கேன்பா அது தப்பான வழி என்பாங்க ஜோரோவோட தங்கச்சியா போல அப்படியே காராவை காட்டுவாங்க எந்திரிச்சு போறத பார்த்துட்டு காங்குற மனசுக்குள்ள அவ அவனோட சாண்டாய் விவசாய பயன்படுத்துற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனா அதுவும் அவன் மனசை மாத்திக்காத வரைக்கும் திங்க் பண்றப்ப டேமாரி மனசுக்குள்ள நாங்க எங்க கார்ட டவுன் பண்ணிட கூடாதுன்னு திங்க் பண்ணுவா காங்க ஒரு டின்னர் போடான்பா டேமாரி ஆமாண்டு லேட் ஆயிட்டு இருக்குன்னு பா கார புதுக்கு நான் ஓகே தான் இருவான் அவன் நம்மளை கண்டுக்கவே இல்லை பட்ட மாதிரி கார சாண்டாய் பயன்படுத்துறப்ப மாட்சுரியோட டீம் பாப்பான் மிகோஷி கிட்ட மாட்சுரி யுகாட்டா எங்க போறோம்னு சொல்லி கேப்பாங்க சென்ட்ரல் டவர் இருக்குன்னு பா நம்ம கிட்ட ஒரு ஸ்கிரால் தான் இருக்குன்பா மிக்கோஷி மூளையை மூளை பயன்படுத்து நமக்கு தான் எத்த அட்வான்டேஜ் இருக்குன்னு பா ஆக்சுவலா நம்ம கிட்ட எடுத்து இல்ல ஹெவன் தான் இருக்குன்பா பா யுகாட்டா நான் உனக்கு சொல்றதே புரியல யுகாட்டான்னு மிக்கோஷி இதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான் போத் ஹெவன் அண்ட் ஸ்க்ரோல் எடுத்த இருக்கிறவங்க சீக்கிரமா எவ்வளவு வேகமா முடியுது சென்ட்ரல் டவருக்கு போக பாப்பாங்க ஆனா இந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட ட்ராப்ஸ் இருக்கு கிழக்கு பாதையில தவறன்பா மான் சொரி கிழக்கு பாதை கிளியரா இருக்கான்னு கேப்பா யூகா டாப்னா எல்லாருமே அந்த ரூட்டை தான் பயன்படுத்துவாங்க மிகோஷி ஆனா அங்க இயற்கையாவே மறைஞ்சிருக்க புதை மணல் குழிகள் இருக்கு ஒன் சோத்த மாட்டா தப்பிக்கவே முடியாது அதனால ஃபர்ஸ்ட் அங்க போய் பொறுமையை காத்திருக்கலாம் அப்புறம் ஸ்க்ரோல திருடிக்கலாம் பிளான் எப்படிங்க யூகாட்டா நல்லா இருக்குன்பா ஆனா அது கொஞ்சம் கோலத்தனமா இருக்குன்பா மாட் சொரி மிகோஷி சுனியா எக்ஸாம்ல பாஸ் ஆகணுமா வேணாமா ஐய வஞ்சகமா இருக்காதுன்பா சரி ஒத்துக்குவா கார ஐஸ் ஆண்ட் யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா அது கரையும் இந்த இடத்துல ஒரு மொட்டையும் வருவான் இவன் பேர் ஹோய்ச்சி மாட் சொரிய அப்படியே பூகியை காட்டுவாங்க பாஸ்ட்ல ஒயிச்சிய பூகி சந்திச்சு நினைச்சா விட எங்க இருக்கேன்பா அதுக்கு ஒயிச்சி ஆமா சின்ன பையன் தான் ஆனா பிரீஷ் புன்புக்குவோட பவரை நான் படிச்சிருக்கேன் கரண்ட்ஸ் மோல் பண்ண சின்ன வயசுல இருந்தேன்பா பூகி இதை கேட்டு புன்புக்கு நான் சொன்னேன்னு கேப்பான் ஒயிச்சி ஆமா அங்கவும் பூகி கார காசக்காக இருந்தாலும் இந்த கிராமத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் தான் அவன் உயிரோட இருக்க வரைக்கும் பயத்தை கண்ட்ரோல் பண்றக்கான மெசேஜ் தேவை சுனியன் எக்ஸாம் ஒரு பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சுகாக்கு இந்த ஒன் டைல எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அதெல்லாம் விட கார சத்தியா ஆகணும் இருப்பான் ஒயிச்சி சரின்னு இருப்பான் பிரசன்ட்ல இருக்க பூகி ஃபர்ஸ்ட் பஸ்ட் காசக்காக தனியா இருக்காரு அங்க அதை நம்ம அப்புறம் டவர்

எல்லாத்தையும் ஷெல்டர் அனுப்பிட்டு பாதுகாக்கலாம் நான் இப்ப உங்க எல்லாத்தையும் நம்பி தான் காசுக்காக விட்டுட்டு போறேன் என பாக்க போனா விஷயங்களை அவன் சொந்த கைகளாலே பாத்துக்கலாம் நினைக்கிறான்பா டெமாரி அவன் காலடி எடுத்து வைக்காம பாத்துக்கங்கன்பா சரின் பாங்க காங்குரோ அவன் கிளம்பி போறப்ப காங்குரோ டீம் ஒன்ல இருந்து த்ரீ வைக்கும் கூப்பிடுவான் மிச்ச பேத்த டெமாரி கூப்பிடுவா சேன்ஸ் பயங்கரமா இருக்கும் வேற ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து பாப்பான் சென்சரி பர்செப்ஷன் ஷினோபி இந்த அளவு மணல் புயல நாங்க சென்ஸ் பண்ணலங்க என்னால நம்ப முடியலன்பா இன்னொருத்த யார அதை செஞ்சிருப்பான்பா எதுவும் தப்பா நடக்காம இருக்கும் நம்பரன்பா இன்னொருத்தன் மாட்சூரி டீம் சேன்ஸ் டாம்ல மாட்டி கட்டுவாங்க டீம் காய கட்டுவாங்க டென் டென் திடீர்னு தென்னு கேப்பா இது மணல் உள்ள <laughs> காரா கொண்டிருப்பான் அவர் ஃபைன் தான் ப்ராப்ளம் இல்லை என்பாங்க பார்த்தா காராவோட சேன் க்ளோனா இருக்கும் மணல் புயல் ரொம்ப வேகமா போறதை காட்டுவாங்க டீம் காய காட்டுவாங்க டென் என்னால எனக்கு முன்னாள் ஒரு இன்ச்சம் கூட பார்க்க முடியலன்பா லீ இது வெறும் மணல் தான் நமக்கு முன்னாலதான் டவர் இருக்கு நம்ம தைரியத்தால இதை ஓவர் கம் பண்ணி போலான்பா நெஜி பேக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தைரியத்தை தாண்டி இதை ஓவர் கம் பண்ணி வேற நிறைய தேவைப்படும் இந்த புயல் போற வரைக்கும் காத்திருக்க பக்கத்துலயே ஒரு ஸ்பாட்டை பார்க்கலாம் வாங்கன்பா நெஜி இதுல சில டீம்ஸ்னால மூச்சு விட முடியாம கையில கொட்டுற மாதிரி நடக்க முடியாம பார்க்க முடியாம ரொம்ப தணர்வாங்க ஆசுமாவோட டீம் குரநாயோட டீமோட வந்து ரெஸ்க்யூ பண்ணுவான் சேண்ட் கிளோப் கொடுப்பாங்க இப்போதைக்கு செகண்ட் ஸ்டூடியோ எக்ஸாம் போஸ்ட் பண்ணாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுவான் வாங்க ஷெல்ட்டருக்கு போலாம் இப்படிப்பட்ட மணல் புயலுக்கு அடி பண்ணியாதீங்கன்னு பாரு வின்சைட் பண்ணிட்டு இதான் நீங்க தப்பிச்சு போறக்கான வாய்ப்பு பா எல்லாத்தையும் வேகமா போக சொல்லுவா டீம் காய கட்டுவாங்க லீவ் கிளோக் வியர் பண்ணிருப்பாங்க டென் டென் லீவ் ஓகேவான்னு கேப்பா இவ்வளவு பெரிய மணல் புயலுக்கு எதிரா நம்ம ஹிடன் லிஃப்ட் துணி பெருசா உதவாதுன்னு பாஜி அது சரின்ட்டு ரொட்டேஷன் பண்ணுவான் டென் டென் கூப்பிடவும் இந்த மணல் புயல தடுக்க என்கிட்ட ஏதாவது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பா ஸ்க்ரோல்ல இருந்து சகிப்பு தன்மை எழுதப்பட்ட ஒரு ஷீல்டு வரும் புயல் போற வரைக்கும் இதுல உட்காந்துக்கலாம் உள்ள போனதுக்கு அப்புறமா இது இப்படி ஹேண்டியா இருக்கும்

கயிறு சுத்தறக்கு முன்னாலே கயிறு சுத்துற மாதிரி இருக்கும் மாச்சூரி நல்லா புடிச்சுக்கடான்ட்டு யுக்கட்டா கிட்ட மிகோஷி நம்ம அங்க இருந்து எடுக்க போறோம்பா யுக்கட்டா சரின்ட்டு ஹெல்ப் பண்ணுவா மிகோஷினால மேல வரவே முடியாது மூழ்கிட்டே தான் போறோம்பா மாச்சூரி அண்ட் யுக்கட்டாவோட கிருப்புமே போற மாதிரி இருக்கும் ஓயிச்சு சீக்கிரமா வேணுபா மாச்சூரி ஏதோ பக்கம் வந்தாச்சுன்னுபா மிகோஷி நெருங்கி இருப்பான் கை குடுறான்னு சொல்லி மாச்சூரி கையை புடிச்சுக்குவா டக்குன்னு சான்ஸ் லைட் ஆகி மூணு பேருமே உள்ள விழுந்துருவாங்க யோரோ நம்ம மட்டும் சீக்கிரமா டவருக்கு போலினா அந்த மலையே நம்மள முழுங்கிருபா கேகான் சீக்கிரம் போங்க கைசுன்பா மாச்சூரி டீம் கத்துற சவுண்ட் கேக்கு கேட்கும் பாஸ்ட்ல ஃபூ ஓடிட்டு இருக்கப்ப ஸ்ட்ரிங்ல கால் பட்டு ட்ராப் ஆக்டிவேட் ஆகி ஏகப்பட்ட சுருக்கின்ஸ் அட்டாக் பண்ணுவோம் குறுக்கு வந்திருப்பான் கண்ணை முடிச்சு பாத்துட்டு ஷாக் ஆகவும் சிவுக்கு ஒண்ணும் இல்ல நான் எப்போ உன பாதுகாப்புன்னு இருப்பான் இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஃபு ஷி கிட்ட எதுக்காக என்ன பாதுகாத்த ஷி புக்கின்னு கேப்ப சிவூக்கி ஏன்னா நீ எனக்கு விலை மதிப்பு இல்லாதவ அதுக்கு என்னன்னு கேட்டுட்டு அதனாலதான் உனக்கு பெரியம்மா இருக்கவங்கள நீயும் பாதுகாத்துக்கணும் மக்கள் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட இருந்தா இந்த உலகத்துல போர்கள் இருக்காது அதனால முதல்ல நூறு ஃப்ரெண்ட்ஸ சேத்துக்கின்னு இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ்ல யூரோ ஒன் கே என்னாச்சு ஃபு டவர் அந்த பக்கம் பாங்க அமைதியா இருக்கிறத பாத்துட்டு ஃபு நீ ஓகே தானே கேப்பாங்க டக்குனு கிளம்பி இருவா ஷிவுக்கியோட நன்மைக்காக ஃபு நான் இப்ப செய்ய போறது

கூப்பிடறப்ப ஷிபுக்கு நிறைய மக்கள் உன புரிஞ்சுக்காம போலாம் ஆனா உனக்கு பிரியமா நீ உன சுத்தி புடிச்சு வச்சுக்க அப்புறம் அவங்களுக்கு உதவுறதுல பெஸ்ட் குடு இத செஞ்ச ஒரு போது எனக்கு நூறு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களான்னு கேட்டிருப்பா ஷிபுக்கு சிரிஸ்டே ஆமான்னு இருப்பான் பிரசண்ட் நான் இப்படி செஞ்சிட்டே இருந்தா எனக்கு ஒரு நாள் நூறு நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு சொல்லிருக்காருன்னு பா காரா இப்பதான் புரியுது ஏன் எனக்கு உன்ன பார்த்தா அவனை பாக்குற மாதிரி இருக்கேன்பா ஹூ யாரு அதுன்னு கேட்கவும் காரா அவன் உன்ன போலதான் ரொம்ப நாளுக்கு முன்னால் அவன் கூட பேட்டில் பண்ற ஃபோஸ் செய்யப்பட்ட மற்றவங்களோட வலி தூக்கம் மகிழ்ச்சியில இருந்து அவங்கள நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி கொடுத்தவன் பா ஹூ அப்படியான்னுட்டு அப்படிப்பட்ட அவனை சந்திச்சு விரும்புறேன் பாட்ஸ் வரியோட டீம் கொஞ்சம் திணற எந்திரிப்பாங்க அவங்கள பாத்துட்டு உங்ககிட்ட என்ன ஸ்க்ரோல் இருக்குன்னு கேப்பா ஹெவர்னு சொல்லவும் இந்த ஏத் ஸ்க்ரோல வெச்சுக்கோங்கன்னு பா யூ சந்தோஷப்படுவா மாட்ஸ் தடுப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோன்னு ஃபோ ஏன்ட்டு இப்போ எனக்கு புது இலக்கு இருக்கு அதனால எனக்கு இது தேவைப்படாதுன்னுபா மாட்ஸ் வழி ஆட்கார எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம உருவாக்கி இருக்கிற தடைகளை உடைக்க அதை கடந்து ஜெயிக்க நம்ம விரும்புகிற முடிவுகளை புரிஞ்சுக்க எல்லாத்தை விட எங்களுக்கு அந்த ஸ்க்ரோல் தேவைதான் ஆனா இது எங்களுக்கு கொடுக்க உங்கள அளவு பண்ணோம்னா அந்த செகண்ட் எக்ஸாம்ஸோட கண்டிஷன்ஸை ஃபுல் ஃபில் பண்ணாத க்ளைம் ஆகாதுன்னுபா எங்களோட சொந்த சக்தியால் அதை அடைஞ்சிக்கிறோம் பா ஃபு சரி புரிஞ்சுதுங்கும் போது கேகனன் யோரோ வருவாங்க ஃபூ அவங்க என்ன பிடிச்சா பிரச்சனைன்ட்டு அப்படின்னா சரி நான் கிளம்புறன்ட்டு போயிடுவா குட் பை சொல்லிட்டு போகவும் மாச்சூரியோட டீம் ஃபூக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க கார மனசுக்குள்ள அவள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா திரும்ப அவளை எங்கேயாவது சந்திப்புங்கிறதுல உறுதியாக இருக்குன்னு திங்க் பண்ணுவான் ஓய்ச்சி ராக் ஆட் ஸ்டோன்ல இருந்து வெளியே வந்துட்டு லாட் காசைக்காக தயாராகுமான்ட்டு பீவ் அப்ளை பண்ணுவான் பீமன்ஸ் லேயர்ல வர நாக்கியமே வச்சு பார்த்துருப்பீங்க அதில் ஸ்ட்ரிங்கை தட்டுறப்ப வர சவுண்டே வித்தியாசமாக இருக்கும் லைக் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா பிளே ஆகிற மாதிரி இருக்கும் வைப்ரேஷன் அதை பற்றி சரி எனக்கு சொல்ல தெரியல பட் அதுலேருந்து வர சத்தம் கொஞ்சம் டிஃபராக இருக்கும் நான் சொன்ன நாக்கியமே கேரக்டர் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க டிஎஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க He is not even scared. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த டார்கெட்டட் டைல்டு பீஸ்ட்ங்கிற எபிசோட தான் அட்டோஷிப்பிடுவாங்க அடுத்து பார்க்க போகிறேங்க என் மங்காரா